மூடப்பட்டுள்ள விமான நிலையங்களை திறப்பு தொடர்பாக ஆராயப்படுவதாக கூறப்படுகிறது நேற்று நாளிலேயே அதிக அளவான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் நாட்டில் நிலை வந்த அசாதாரண காலநிலை அதாவது இப்போ சூறாவளி காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் அதிகளவான காற்று மழை பெய்து கொண்டு வரும் நிலையில் இந்த புரோவி சூறாவளியானது இப்பொழுது நாட்டிலிருந்து விலகி சென்றுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்று மாலை இறுதியாக கிடைத்த செய்தியின் அடிப்படையில் வளிமண்டல திணைக்களம் இதனை குறிப்பிட்டிருக்கிறது இந்த புரோவி சூறாவளி நாட்டிலிருந்து இப்பொழுது விலகி சென்றாலும் பல மாவட்டங்கள் இப்பொழுது இந்த சூறாவளியினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்பார்த்த அளவு சேதங்களை விளைவிக்காவிட்டாலும் கூட பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக பலர் இடம்பெயர்ந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வரும் அதே முழுமையாக காற்று மற்றும் மழை காரணமாக தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் மக்களுக்கான நிவாரணம் வழங்கும் பணிகள் அந்தந்த பிரதேசங்களில் நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது இதுவரையில் தொடர்ச்சியாக ஆறு மாவட்டங்களில் தொடர் மழை பெய்து வருவதன் காரணமாக மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகி இருப்பதாக கூறப்பட்ட இதுவரைக்கும் நாட்டில் மூவாயிரத்து குடும்பங்கள் வெளி இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டிருக்கிறது காரணம் பெய்த காரணமாக பல பல பிரதேசங்கள் வீதிகள் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதன் காரணமாக இந்த குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவான இடங்களில் இவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது அதோடு இந்த காற்றின் காரணமாக நான்கு பேர் காயமடைந்துள்ளதாகவும் ஒருவர் காணாமல் போதாகவும் சொல்லப்பட்டது எனவே தொடர்ந்து மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகமான மழை வீழ்ச்சி வடமாகாணத்தின் பல பகுதிகளில் பதிவாகி இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த காற்றினுடைய பாதிப்பு காற்று வளமையை விட அதிகமாக வீசும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அல்லது கடல் தொழிலாளர்களை கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது கடந்த மார்ச் மாதம் முதல் இலங்கையின் கொரோனா தொற்றின் காரணமாக மூடப்பட்டிருக்கின்ற விமான நிலையங்களை திறப்பது தொடர்பாக பலதரப்பட்ட தரப்பட்ட நடைபெற்று வந்த நிலையில் இரண்டாம் கட்ட கொரோனா பரவலை தொடர்ந்து இது கைவிடப்பட்டிருந்தது ஏற்கனவே விமான நிலையத்தை டிசம்பர் மாதம் அளவில் திறப்பதற்கு கட்டங்கட்டமாக அல்லது பகுதியளவில் குறிப்பிட்ட பயணிகளுக்கு மாத்திரம் அனுமதிப்பது தொடர்பில் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று நிறைவடையும் தருவாயில் இந்த இரண்டாம் கட்ட பரவல் ஆரம்பித்ததன் பின்பு இந்த விமான நிலையம் திறப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே கைவிடப்பட்டிருந்த நிலையில் பிரசன்ன ரனதுங்க அமைச்சரவர்கள் குறிப்பிட்டிருந்த ஒரு விடயம் ஒரு கூட்டத்தின் போது வெளிப்படுத்திய ஒரு விடயத்தில் விமான நிலையம் திறப்பு தொடர்பாக கூறியிருந்தார் அது எவ்வாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற காலத்தில் அல்லது வருகின்ற நாட்களில் இதுவாக இறுதி தீர்மானம் எடுக்கப்பட இருக்கிறது இப்போ எப்பொழுது திறக்கப்படும் என்று உறுதியாக கூற முடியாது இது சுகாதார பிரிவினர் அனுமதி வழங்கப்படும் சுகாதார அமைச்சு இதற்கான வழிகாட்டல்களை வழங்க வேண்டும் வழங்கினால் விமான நிலையங்களை குறிப்பிட்ட அளவு இலங்கையில் வருவதற்கு இருக்கின்ற சுற்றுலா பயணிகளை அனுமதிப்பதற்காக திறக்க முடியும் என அவர் கூறியிருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடுகளில் சிக்கியிருக்கின்றவர்களை அழைத்து வருவதற்கான நடவடிக்கையும் இதன் மூலமாக இலகுவாக செய்யக்கூடிய நிலைமை இருக்கும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது எனவே இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது ஆராயப்பட்டு வருகிறது வருகின்ற ஜனவரி மாதம் முதல் இந்த விடயத்தில் சுகாதார பிரிவினர் அல்லது சுகாதார பக்கமாக இந்த வழிகாட்டல்களுக்கு அமைவ இந்த விமான நிலையத்தை திறப்பதற்கு அனுமதி வழங்கினால் இந்த விடயங்களை செயற்படுத்துவதற்கு விமான நிலையத்தை திறப்பதற்கு ஆலோசித்து வருவதாக கூறியிருக்கிறார் எனவே இந்த விடயத்தை மிக முக்கியமாக குறிப்பாக பல கேள்விகள் செய்திகளுக்கும் தொலைபேசி மூலமாக கேட்கின்ற ஒரு ஆறுதலை விஷயமாக இருந்தாலும் இதுவரைக்கும் முடிவாக இப்பொழுதுதான் திறக்கப்படும் இந்த அடிப்படையில் தான் திறக்கப்படும் என்ற இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை எனவே ஒரு பேச்சுவார்த்தை ஒரு முதலாம் கட்டம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே இது தொடர்பான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மிக முக்கியமான

நன்மை குறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் வருகிற நாட்களில் தொற்றாளுடைய எண்ணிக்கையில் அதிகரிப்பு குறைய இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தாலும் நேற்றைய நாளில் தான் இதுவரையில் இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்களுடைய எண்ணிக்கையில் அதிகளவான தொற்றாளர்கள் அதிக எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட நாளாக உச்சத்தை தொட்ட நாளாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று மாத்திரம் எண்ணூற்று எழுபத்தி எட்டு தொற்றாளர்கள் இலங்கையில் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில் இதுவரையில் இதுதான் அதிகமான எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி

இதுவரைக்கும் மொத்தமாக இருபத்தி ஆயிரத்தி நானூற்று பத்து தொற்றாள்கள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக இருக்கிறது நேற்று இரண்டு மரணங்கள் பதிவாகியிருந்தது இந்த இரண்டு மரணங்களோடு சேர்த்து நூற்று இருபத்தி நான்கு மரணங்களாக கொரோனா மரணங்களாக பதிவாகி இருக்கிறது அதோடு இதுவரைக்கும் இந்த தொற்றினால் பாதிப்புக்குள்ளான இரண்டாம் கட்ட அலையினால் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக கொழும்பு மாவட்டம் தொடர்ந்து இருந்து வருகிறது இந்த கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் பத்தாயிரத்து நூற்று நாற்பது தொற்றாள்கள் நேற்று வரைக்கும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பதிவாகி இருக்கிறது எனவே இந்த விடயங்களையும் இன்றைய நாளில் பார்க்கக்கூடியதாக அதே நேரத்தில் பாடசாலைகள் தொடர்பாக இப்பொழுது தொடர்ச்சியாக வருகிறது அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கிறது என்பது தொடர்பில் காலநிலை காரணமாக பல மாவட்டங்களின் பாடசாலைகள் குறிப்பாக வடக்கு கிழக்கினுடைய பாடசாலைகள் தற்காலிகமாக இந்த வெள்ளிக்கிழமை வரை நிறுத்தப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்கள் மேல் மாகாணமாகிய பாடசாலைகள் தொடர்ச்சியாக நிறுத்தப்பட்ட நிலையில் வருகின்ற வாரங்களில் தொடர்பாக ஆராயப்படும் என எதிர்பார்க்கப்படும் அதே நேரத்தில் ஓயல் பரீட்சை வருகின்ற ஜனவரி பதினெட்டாம் தேதி நடைபெற இருந்தது அந்த பரீட்சை நடைபெறாது என கடந்த திங்கட்கிழமை அறிவிக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இந்த பரீட்சை தொடர்பான திகதி மீள் திகதியாக அறிவிக்கப்படும் என சொல்லப்பட்டிருந்தது இன்றைய நாளில் கல்வி அமைச்சர் ஜிஎல் எல் பீரிஸ் கூறியிருக்கும் விடயம் வருகின்ற மார்ச் மாதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் அளவில் இந்த பரீட்சையை ஓயல் பரீட்சையினை நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கான திகதி அறிவிக்கப்படும் மார்ச் மாதம் அளவில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வெளியிடுவது மிக விரைவாக வெளியிட வேண்டி வரும் எனவும் அவர் கூறியிருக்கிறார் இந்த விடயங்களையும் இன்றைய பார்க்கக்கூடியதாக இருந்தது மேலதிகமான உடனுக்குடனான செய்திகளை சூரியன் செய்திகள் சூரியனுடைய சமூக வலைதளங்கள் எங்கள் இணையதளம் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம்